சென்னை ஃபேன்ஸ் அனைவருக்கும், குறிப்பாக சென்னை டீம் வந்துட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அந்த மாதாங்க ஒரு குட் நியூஸ் அமைஞ்சிருக்கு என்றே சொல்லலாம். ஒரு வேற லெவல் பிளேயரை வந்துட்டு சிஎஸ்கே பிக் பண்ண போகிறாங்க. அதாவது 25 MHz நடக்க போகுது, ஓகேவா? அது எல்லா டீமுக்குமே வந்துட்டு என்ன சொல்கிறது, சில அட்வான்டேஜ் இருக்கலாம், சில நெகட்டிவ் இருக்கலாம். அப்படி நெகட்டிவாக அமைஞ்சது வந்துட்டு எல்ஜி டீமுக்கு தான். இது எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு துவச்சி தோலை உரிச்சு விட்டு எல்ஜியை வந்துட்டு நாக் அவுட் பண்ணி விட்டாங்க. நம்ம கோயாங்கு இருக்கார் இல்லையா, அதாங்க கோயாங்கு எல்ஜி டீமோட ஓனர் வச்சு செஞ்சிட்டார் என்றே சொல்லலாம். கேஎல் ராகுல் 300 கேமரா, போதா குறைக்கு ஸ்பைரர் கேமரா, கேஎல் ராகுல் நழுவை பார்த்தாரு, இங்கேடா நழுவை பார்க்குற மானங்கட்டப்பல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாங்கு வாங்கு வாங்கினார்னு வைங்களேன். ஏன்டா சத்து இல்லாத பையில என் பொண்டாட்டி சொன்னாடா, இவன் எதுக்குமே சரியாக வர மாட்டேன், எதுக்குமே சரியாக வர மாட்டேன், நான் உனக்கு 3 வருஷமாக மொத்த சம்பளத்தை கொடுத்து உனக்கு எதிரடா குறை வச்சேன், இதில் 5-ஸ்டார் ஹோட்டலில் வந்துட்டு அந்த உணவு வேணும், முயல் கறி வேணும், ஆமக்கறி வேணும்னு எல்லாமே எடுத்து கொடுத்தேன்டா, வயிறா எரியுதுரா அப்படின்னு நெஞ்சில் அடிச்சு பொண்டாட்டியோட சேர்ந்து நம்ம கோயாங்கோ இவரை காட்டுத்தனமா திட்டினார் என்றே சொல்லலாம். ஏண்டா கௌதம் கம்பீர் எப்பேற்பட்ட சீனியர் பிளேயரா, அவன் எனக்கு செட் ஆக மாட்டான்னு சொல்லி அவனை வெளியே அனுப்புனேன், அவர் போய் கேகேஆர் டீமை தூக்கி நிறுத்திட்டாரு, நீ தொங்கப்பட வச்சிட்டியடா சத்து இல்லாத போல அப்படின்னு மானங்கட்ட வரியா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டிமா உங்க கணவரை கூல் பண்ணி விடுங்க, எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம், பாத்தீங்களாங்க எப்படி பேசுறான்னு, உன்னை பேச சொன்னதே என் பொண்டாட்டி தான்டா, மானவரியா பச்சை பச்சையா திட்ட சொன்னா, 8000 கோடி போட்டு எடுத்தான்டா எல்ஜி டீமை, இப்படி எட்டா கனியில் வந்துட்டு நிப்பாட்டிட்டேடா, உண்மையிலேயே வந்துட்டு தெருக்கூடிக்கு வந்துட்டாங்க, ஓகேவா? அந்த டீம் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் லாஸ் ஆகிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. உன்னால் என் பொண்டாட்டி மதிக்க மாட்டா, என் பொண்டாட்டி ரூமுக்குள்ளே விட மாட்டா, நின்னா திட்டுறா நடந்தா திட்டுறா, எதுக்குங்க இந்த சத்து இல்லாத பையில எடுத்து இப்போ நம்ம சில்வர் கிண்ணம் கூட வாங்க முடியாத நிலைமை கொண்டு வந்து விட்டான். அப்பயே என் பொண்டாட்டி சொன்னாடா, எதுக்கும் இவன் ஜரி வரமாட்டான், எதுக்கும் ஜரி வரமாட்டான்னு, நான் தான் எல்லாத்துக்கும் இவன் ஜரியாக வருவேன்னு உன்னை எடுத்தேன் பாரு, உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நீ சீரஞ்சிறப்பமாக பண்ணிட்டேன் என்றார். ரகானேவுக்கும் உனக்கு இதே வேலை தானடா, T20 அது டெஸ்டாடா, அவன் 20 பந்தில் 60-70 அடிச்சுக்கிட்டு இருக்கான், நீங்கள் ரெண்டு பேரும் போட்டி போட்டு 60 பந்தில் இப்படி 20 அடிக்கலாம், 15 அடிக்கலாம், இப்படி உங்கள் போதைக்கு வந்துட்டு எங்களை உருவாக்கிட்டீங்களா படுபாவியலா அப்படின்னு செம்ம காட்டுங்க. அதாவது ஆள் மனசுலேருந்து அவரை கண்ட்ரோலே பண்ண முடியலாம். கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டிமா கிட்ட சொல்கிறாரு, கொஞ்சமாவது நிப்பாட்டுங்க, அவர் ஹார்ட் பீட் நிற்க போதுன்னு, நான் தாண்டா உனைய மாணவரியாக கேட்க சொன்னேன், அப்படி தாண்டா அவர் பேசுவார், அப்படி தாண்டா பேசுவார்னு ரெண்டு பேரும் போட்டு காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்ச அவரை ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே விடலைங்க. அது சோசியல் மீடியாவே மிகப்பெரிய லெவலில் கான்ட்ரவர்சியாக போய்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். இந்த நிலையில் கேஎல் ராகுலை இனிவரும் போட்டியிலிருந்து அந்த டீம் மேனேஜ்மெண்ட் நீக்கிட்டாங்க. பட் கேஎல் ராகுல் இதுக்கு மேலே அசிங்கப்பட முடியாதா, மானத்தை கெடுத்து விடுவாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது என்ன சொல்கிறது, சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டு கிட்டே எப்படி ஹர்திக் பாண்டியாவை ஜிடி டீம்லேருந்து வாங்கினாங்க எம்ஐ டீம், அந்த மெத்தடில் ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு தோனி விளையாட மாட்டாருங்க, சிஎஸ்கே டீமில் வந்துட்டு கேஎல் ராகுல் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறதாகவும் சோசியல் மீடியாவில் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. டெஃபினட்டாக அதாவது சிஎஸ்கே டீமுக்கு கேஎல் ராகுல் செம்ம பிக், ஓகேவா? நல்ல பிளேயர் தான், அவருக்கு கேப்டன் செட் ஆக மாட்டேது, ஓகேவா? ஒரு பிளேயராக வந்துட்டு செம்மையாக பிளே பண்ணுவாருங்க. ருத்ராஜ் தலைமையில் அண்ட் தோனி மெண்டர் தலைமையில் அவர் பிளே பண்ணும்போது ஒரு சிறந்த பேட்ஸ்மனாக இருப்பார். சென்னை டீமுக்கு ஓப்பனிங் தான் வீக்கு, அந்த ஓப்பனிங்கை கரெக்ட் பண்ண சேம் டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தேவை, விக்கெட் கீப்பரும் கூட. இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி கேஎல் ராகுலை கிட்டத்தட்ட 23 கோடிக்கு பிக் பண்ணியிருக்கிறதா சோசியல் மீடியாவில் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. நம்ம சிஎஸ்கே என்னை பொறுத்தவரை அந்த டீமுக்கு நெகட்டிவ்னா இந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய, சென்னை டீமுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. கேஎல் ராகுல் சென்னை டீமுக்கு ஆப்டான பிளேயராக இருப்பாரா, உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன்.